வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதலின் மாயம் எபிசோட் 90. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் இன் அகிலா இல்லம். எல்லோரும் மும்பை போகிறதுக்கு ரெடி ஆகி ஹாலில் அசம்பிள் ஆகிட்டாங்க. அகிலா, சரி எல்லாம் ரெடி ஆகிட்டீங்களா? வசு, அண்ணி, நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஆனால் இவர் தான் நம்ம கூட வரலன்னு சொல்கிறாரு. புருஷ், என்ன மாப்பிள்ள மேரேஜ் வரலையா நீங்கள்? ஆர்கே, அது மாமா நாளைக்கு கோர்ட்டில் ஹேரிங் இருக்குது, ஸோ நான் இருக்கணும் அதான். அகிலா, நீங்கள் மட்டும் வீட்டில் எப்படி இருக்கீங்க? ஆர்கே நந்தினி. ஆமாப்பா, நான் வேணும்னா நான் உங்கள் கூட இருக்கவா துணைக்கு? விஷ்ணு, எது நீ மாமாவுக்கு துணையாக இருக்க போறியா? உனக்கே துணைக்கு ஒரு ஆள் வேணும். நந்தினி, அதான் அப்பாவும் என் கூட இருப்பார்ல. அப்புறம் நான் அப்பாவை பார்த்துக்குறேன். ஆர்கே, இல்லைடா, நான் கோர்ட்டுக்கு போனால் நீ தனியாக இருப்பில்ல, அதான் சொல்கிறேன். நான் மேனேஜ் பண்ணிப்பேன், ஸோ நீ ஃபீல் பண்ணாத, சரியா? நந்தினி, ஓகேப்பா, டேப்லெட் எடுத்துக்க மறந்துடாதீங்க, சரியா? மித்ரா, அதெல்லாம் அப்பா கரெக்டாக சாப்பிடுவார், நான் வேணா அப்பா கூட இருந்து பார்த்துக்குறேன். அப்பா ஆதிக்கு எங்குள்ளே வராங்க. ஷாம், யார் யாரை பார்த்துக்க போகிறாங்க? மித்ரா, அது ஒன்றும் இல்லைனா, அப்பா மும்பைக்கு வரலன்னு சொன்னார், அதான் அவரை மட்டும் எப்படி தனியாக விட்டுட்டு போகிறது யோசிச்சுட்ருக்கோம். ஷாம், ஏன்ப்பா வரல நீங்கள்? ஆர்கே, இல்லை ஷாம், நாளைக்கு என்னோடய கேஸ் ஹேரிங் இருக்குது, ஸோ நாங்கள் இருக்கணும்ல, அதான். ஷாம், ஓகேப்பா, நானும் போக வேணும்னு தான் யோசிக்கிறேன். சிந்து வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? இப்போ அவளுக்கு ட்ராவல் வேணான்னு தோணுது. நானும் சிந்துவும் அப்பா கூட இருக்கோம், நீங்கள் எல்லோரும் போங்க. ஆதி, அதுவும் இருக்குல்ல, டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம்டா, அவங்க ட்ராவல் ஓகே சொன்னாங்கன்னா நீயும் வா. சிந்து, வேணாண்ணா, ஷாம் சொல்கிறதும் சரிதான், எனக்கு இப்போலாம் ரொம்ப டயர்டாகுது, இப்போ போய் நான் ட்ராவல் பண்ணுமாண்ணா? அகிலா, ஆமாம் ஆதி, சிந்து சொல்கிறது சரிதான், அவள் ட்ராவல்லாம் பண்ண வேணாம். ஆதி, சரிம்மா, நாங்கள் போய் ரெடி ஆகிட்டு வரோம். அகிலா, போப்பா. ஏஏஎஸ்பி லிப்ஸ் ஃபியூ மினிட்ஸில் ரெடி ஆகிட்டு போகிறாங்க. புருஷ், ஃப்ளைட்டுக்குன்னு 2 hours இருக்குது, ஸோ டின்னர் சாப்பிட்டு ஏர்போர்ட்டுக்கு போனால் டைம் கரெக்டாக இருக்கும். அருண், ஆமாப்பா, வாங்க, பசிக்குது, பாப்பா வா போய் சாப்பிட்லான்னு ஆராதனை தூக்கிட்டு போகிறாரு. சிந்து, டே ரொம்ப சாப்பிடாத, நம்ம போகிறது ஃப்ளைட்டில், ஸோ எமர்ஜென்சினா ஸ்டாப் கூட பண்ண மாட்டாங்க. அருண், அதான் நம்ம கூட பிரபு டாக்டர் கூட்டிகிட்டு போகிறோம்ல, அப்புறம் என்ன? பிரபு, அப்படி சொல்லு அருண், நான் உன்னை பார்த்துக்குறேன். சத்யா லோவஸ்ட்டும் ஆதி. அண்ணா, நாங்கள் பார்வையும் கூட்டிகிட்டு போயிட்டு தான் ஆகணுமா? எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையே. ஆதி லோவஸ்ட்ல, இங்கே பார் சத்யா, நான் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன், அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கும் தான் தெரியல. ஆனால் நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. பாரு, நீங்கள் மட்டும் அங்கே அப்படி என்ன பேசுகிறீங்கன்னு ஆதி சத்யா பார்த்து கேட்குறான். சத்யா, ஒன்றும் இல்லையே, சும்மா தான். பாரு டவுட்டாக சத்யாவை பார்க்குறா. சத்யா, ஏன் பார்வதி இப்படி பார்க்குறேன்? ஆதி, ஆ பார்வதி, பேசாமல் சாப்பிட்டு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. பாரு, மித்ரா சாப்பிடாம ஃபோனில் கௌதமுக்கு சேட் பண்ணிகிட்ருக்கான். இதை ஷாம் பார்க்குறாரு. ஷாம், சாப்பிடும்போது என்ன ஃபோனுன்னு ஃபோனை பிடுங்குறாரு. மித்ரா, அண்ணா ஃபோனை கூட. ஷாம், ஒழுங்காக சாப்பாடு சாப்பிடாம அப்படி மொபைலில் என்ன தான் பார்த்துட்டு இருந்தேன்னு ஃபோனை பார்க்குறாரு. மித்ராக்கு டென்ஸ்னா ஃபோனையே பார்க்குறா. ஷாம் ஃபோனை பார்க்குறாரு, ஃபோன் லாக் ஆகிடுச்சு. ஷாம், இந்த ஃபோன் லாக் ஆகிடுச்சின்னு மித்ராகிட்ட கொடுக்குறாரு. மித்ரா, அப்பாடான்னு ஃபோனை டக்குன்னு வாங்கிடுறான். வனஜா, சரி வாங்க கிளம்பலாம், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிட்டு போகுது. அகிலா, சிந்து கேர்ஃபுல்லாக இரு, புரியுதா? எது வேணும்னா செவன்ட்டு கீழே நீ அதிகமாக ஸ்டெப் சேரி இறங்காத, டே ஆஃப் டுமாரோ அப்படின்னு நாங்கள் வந்துடுவோம், சரியா? சிந்து, ஓகேம்மா, நான் கேர்ஃபுல்லாக இருக்கேன். வசு, ஷாம், சிந்து நல்லா பார்த்துக்கோ, நாளைக்கு நீ ஆஃபீஸ் போக வேண்டாம், வீட்லேயே அப்பாவும் கோர்ட்டுக்கு போயிடுவார், சிந்து மட்டும் தனியாக இருப்பா, அப்புறம் பார்த்துக்கோ. ஷாம், ஓகேம்மா, நான் பார்த்துக்கிறேன் என்னோடய பொண்டாட்டியை, நீங்கள் போயிட்டு வாங்க. எல்லோரும் ஏர்போர்ட் கிளம்புறாங்க. ஆர்கே, சிந்து, ஷாம் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வராங்க. ஷாம், அப்பா நீங்கள் போய் தூங்குங்க, நாங்களும் ரூமுக்கு போகிறோம். ஆர்கே, சரிடா, குட் நைட். ஷாம், குட் நைட்ப்பா. ஆர்கே அவரோட ரூமுக்கு போகிறாரு. ஷாம், சிந்து போகலாமா? சிந்து, போகலாம் ஷாம்னு ரெண்டு பேர் ரூமுக்கு போகிறாங்க. சீன் இன் ஏர்போர்ட், எல்லோரும் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிறாங்க. அகிலா, ஆதி ஃப்ளைட்டு வர இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? ஆதி, இன்னும் 30 minutes இருக்குமா? அகிலா, எல்லோரும் ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்வதி அவன் மொபைலில் கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கான். அப்பா ஆஃபீஸில் அழகாக ரியாக்ஷன் கொடுத்துட்டு கேம் விளையாடுறான். ஆதியோட வச்சுக்கணுவாங்க பார்த்துட்ருக்காரு. ஆதி, மைண்ட் வேஸ், செம்ம அழகிடி நீ, உன்னோட ஃபேஸில் இருக்க இந்த சிரிப்பை நான் எப்போவுமே முகத்தில் பார்க்கணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ அங்கே பிரேமாவோட மேரேஜை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியல, ஆனால் நிச்சயமாக உனக்கு நான் எப்போவுமே துணியாக இருப்பேன். யாரெல்லாம் ஒன்று அனாதன்னு சொன்னாங்களோ, உன்னை காயப்படுத்தினாங்களோ, அவங்க முன்னாடி உன்னை ஹாப்பியாக வச்சுப்பேன். ஐ லவ் யூ ஸோ மச் பொண்டாட்டி, மைண்ட் வைஸில் பேசிகிட்ருக்காரு.
அப்பா ஆராதனை பாப்பா பெரியப்பான் கத்துறான். அப்போதான் ஆதி ரியாலிட்டிக்கு வராரு. ஆதி என்னாச்சு பட்டும் ஐசு, அதை நாங்கள் கேட்கணும் ஆதி. அவங்கள 10 மினிட்ஸாக கூப்பிட்டுருக்கான். ஆன்ட்டி கூப்பிட்டாங்க, நீங்கள் அதை கவனிக்காம அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? ஆதி சமாளிப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐசு, சும்மா ஆஃபீஸ் பற்றி தான் யோசித்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஃப்ளைட் அலவுன்ஸ் வருது. அகிலா, சரி வாங்க, ஃப்ளைட் வந்துடுச்சு, எல்லோரும் பாஸ்போர்ட் காமிச்சிட்டு கிளம்புறாங்க. இன் ஃப்ளைட், ஆதி பாரு ஆராதனை பாப்பா ஒரு சீட்டில் சிட் பண்ணியிருக்காங்க, சத்யான் பிரபு ஒரு சீட்டில், அப்புறம் அகிலா புருஷ் ஒரு சீட்டில், விஷ்ணு நந்தினி ஒரு சீட்டில், வனச்சா மித்ரா ஒன் சீட்டில் இப்படி சிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளைட்டில் இருந்ததும் ஷாமுக்கு ஆதி கால் பண்ணி சொல்லிட்டு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி போடுறாரு. அப்போ பார்வதி ஏதோ டிஸ்டர்பாக இருக்கிறத பார்க்குறாரு. ஆதி, ஓய் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி. ஆதி, நிஜமாவா இல்லை என்கிட்ட சொல்ல வேணாம்னு நினைக்கிறியா? பாரு, அச்சோ ஆதி அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஆதி, சரி கொஞ்சம் நேரம் கண்ணு மூடி தூங்கு, எதையும் நினைக்காத, சரியா? பாரு, ம், பாரு அப்படியே சீட்டில் சாஞ்சுக்கிறா. ஆனால் அவளுக்கு படுக்க கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிறா. ஆதி, என்னாச்சு தூக்கம் வரலையா? பாரு, இல்லை ஆதி, சாஞ்சி படுக்க கம்ஃபர்டபுளாக இல்லை அதான். ஆதி, சரி என்னோடய ஷோல்டரில் சாஞ்சுக்கோ. பாரு, பரவாயில்ல ஆதி, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே. ஆதி, அதெல்லாம் இல்லை, நீ படுத்துக்கோ. பாரு, இன்னும் ஆதி ஷோல்டரில் சாஞ்சுக்கிறா. ஆதி பாரோட ஹெட்டை வருடி விடுறாரு. அப்புறம் ஆராதனை பாப்பாக்கிட்ட பேசிகிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் ஆராதனை பாப்பா தூங்கிடுறா. ஆதி பாப்பாவை நல்லா மேலே சாய்ச்சி வச்சு தட்டி கொடுக்குறாரு. அப்புறம் ஆதி சீட்டில் சாஞ்சு தூங்குறாரு. இன் சத்யா பிரபு, சத்யா மைன் விஸ் கடவுளே, பிரேமோட மேரேஜை பார்வதி பார்க்கும்போது அவள் எந்த தப்பான முடிவும் எடுக்கக்கூடாது, அவள் ஆதி என்ன கூட ஹாப்பியாக வரணும்னு ப்ரே பண்ணிகிட்டே இருக்கான். அதை பிரபு பார்க்குறாரு. பிரபு, என்ன ரவுடி பேபி பயங்கரமாக ப்ரே பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. சத்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அமல் பேபி. பிரபு, அமல் பேபியா? சத்யா, ஆமாம், நீங்கள் மட்டும் என்ன ரவுடி பேபின்னு கூப்பிட்றீங்க, அப்போ நானும் உங்களை அமுல் பேபின்னு தான் கூப்பிடுவேன். பிரபு, நீங்கள் ரவுடி மாதிரி இருக்கீங்க, அதனால் நான் அப்படி கூப்பிடுவேன். நீங்கள் ஏன் என்ன அமுல் பேபின்னு கூப்பிட்றீங்க? சத்யா, எது என்னை பார்க்க ரவுடி மாதிரி இருக்கா உங்களுக்கு? பிரபு, அச்சோ அழகான ரவுடின்னு சொல்ல வந்தேங்க. சத்யா சிரிச்சிட்றா. இப்படியே ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சீன் ஃபேட்ஸ். இன் மார்னிங் 6:30 AM, சன்லைட் பாரு ஃபேஸில் பட ஃபஸ்ட் எழுந்திருக்கிறான். அப்போ தான் பார்க்குறா ஆதி செக்ஸில் தலை வச்சு படுத்துருக்கா. அப்போ ஃபாஸ்ட்டாக எழுந்திருக்கிறான், ஆனால் முடியல. என்னென்னு பார்த்தா ஆதியோட ஷர்ட்டில் பாரோட ஹேர் மாட்டியிருக்கு, அதை எடுத்து விட பார்க்குறான், ஆனால் முடியல. அப்புறம் ஆதி ஏதோ டிஸ்டர்பாகவே எழுந்திருக்கிறாரு. எழுந்த உடனே பாரோட ஃபேஸை தான் பார்க்குறாரு. சன்லைட்டில் அவர் ஃபேஸ் ரொம்ப அழகாக தெரியுது, அவளை அப்படியே ரசிக்கிறாரு. ஆனால் பாரு ஆதி எழுந்தது கூட கவனிக்காமல் சின்சியராக ஹேர் எடுத்து விட்டுட்ருக்கா. ஆதிக்கு பாரு இவ்வளோ க்ளோஸாக பார்க்க ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பாருக்கிட்ட போகிறாரு. பாருக்கு ஏதோ ஃபீல் ஆகவே நிமிந்து பார்க்குற. அப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. ஆதி முன்னாடி சரிகிறாரு. அப்படி பாரு கண்ணை பார்த்துட்டே போய் அப்படி ப்ளக் பண்ணுறாரு. பாருவோட கண் படப்பட நடிக்குது. ஆதி ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் ஏதோ சவுண்ட் கேட்டு ரியாலிட்டிக்கு வராங்க. பாரு டக்குன்னு விலகிறா. ஆதிக்கு கில்ட்டியாக இருக்குது. பார்வதி ஏதோ அவரை தப்பாக நினச்சிட்டாளான்னு ஃபீல் பண்ணுறாரு. பாருவை பார்க்குறாரு, ஆனால் பாரு பார்க்கல. ஆதி, பார்வதி ஐயம் சாரின்னு சொல்ல வர்றாரு. அதுக்குள்ளே பாரு பேசுகிறான். பாரு, உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை ஆதி, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு எழுந்திரிச்சு போகிறான். ஃப்ளைட்டை விட்டு இறங்குறாங்க. ஆதியும் போகிறாரு. எல்லோரும் கேப் புக் பண்ணி மேரேஜ் ஹாலுக்கு போகிறாங்க. பாரு லாஸ்ட் டைம் பிரேமோட பேரண்ட்ஸ் அவள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினது, அழுதுகிட்டே வந்தது எல்லாம். அவள் கண்ணு முன்னாடி வருது. கண்ணோரம் வர டெரஸை யாருக்கு தெரியாமல் வெயிட் பண்ணிக்கிறான். இதை ஆதியும் சத்தியமும் பார்க்குறாங்க. ஆனால் எதுவும் கேட்கல. கேட்டால் பாரதி மறுபடியும் ஃபீல் பண்ணுவான்னு கேட்காம வராங்க. எல்லோரும் மேரேஜ் ஹாலுக்கு வராங்க. பாரு காரை விட்டு இறங்கின உடனே எதையோ பார்த்து ஷாக் ஆகுறா. அது என்னென்னு கேமரா ஃபோக்கஸ் பண்ணால் அங்கே பிரேமோட மேரேஜ் கட்டவுட்ருக்கு. அதை பார்த்து தான் ஷாக் ஆகுறா. பாரு ஷாக் ஃபேஸ், ஆதி டென்ஷன் ஃபேஸ், அங்கே பிரேமோட ஸ்மைலிங் ஃபேஸ். சீன் ஃபேஸ் டு பி கண்டினியூடு. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.